முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் எது கிடைக்குதோ வாங்கி கவர் பண்ணிடுங்க இது முடிஞ்ச அளவுக்கு ஹீட் லெவலில் கம்மி பண்ணிடும் உள்ளே வந்து பெருசாக அந்த ஹீட் இறங்காது அண்ட் ஃபிஷர்ஸும் கொஞ்சம் ஹெல்தியாக சேஃபாக இருக்கும் ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க அண்ட் தண்ணி அடிக்கடி மாற்றாதீங்க ஃப்ளோட்டிங் பிளான்ட் மட்டும் இல்லை என்ன பிளான்ட் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த மாதிரி அளவுக்கு டென்ஸாக அந்த மாதிரி வச்சிங்கன்னா ஃபிஷர்ஸ் அதுக்கு அடியில் போய் செட்டில் ஆயிரும் ஸோ இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நீங்கள் நல்லா ஷேடான இடத்துல உங்கள் டேங்கை ப்ளேஸ் பண்ணணும் வீட்டுக்குள்ள இருந்தாலுமே தனி லெவல் இருக்கும் அதையும் பார்த்து டாப்அப் பண்ணிக்கிட்டே இருங்க வெளியில் கண்டிப்பாக தனி லெவல் இறங்கும் அதை இறங்குறத கம்மி பண்ணுறதுக்காக நம்ம பிளான்ஸ் யூஸ் பண்ணுறோம் அண்ட் இந்த மாதிரி ஹீட்லேருந்து பிரிவெண்ட் பண்ணுறதுக்கு பிளான்ட் யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு ஃப்ளோட்டிங் பிளான் கிடைக்கலன்னா ஸ்டெம் பிளான்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கடையிலும் போய் செட்டில் ஆயிருக்கும் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன டேங்க்ல ஃபிஷஸ் உலகத்தை அவாய்ட் பண்ணிடுங்க இந்த டைமில் ப்ரீடிங் வந்து குட்டி டேங்க்கில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆயிடும் ஸோ முடிஞ்சளுக்கு பெரிய டேங்க் வந்து சூஸ் பண்ணுங்கள் ஷேடான ப்ளேஸ் எடுத்துக்கோங்க தண்ணி மாற்றாதீங்க